வெண்டிக்காய்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெண்டிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வெண்டிக்காய் பச்சடி செய்ய இந்த மாதிரி நான் 1 கிலோ வெண்டிக்காய் நல்லா நாட்டு வெண்டிக்காவா பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வெண்டிக்காவை முன்னும் பின்னும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணினதுக்கு அப்புறம் இதை குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெண்டிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்க்குறேன். கடுகும் உளுந்தப்பருப்பும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்க்குறேன். இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக அதில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கட் பண்ண வெண்டிக்காவை இதில் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே இந்த வெண்டிக்காய் 1-10 நிமிஷம் நல்லா வேகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து 1-15 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். இப்போ நான் 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள், வெண்டிக்காய் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு நல்லா குழைவாக இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த வெண்டிக்காய் பச்சடி சாம்பாருக்கு, மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.